வணக்கம். இந்த வீடியோவில் சப்போட்டா மரத்தை எப்படி பராமரிக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட், தண்ணியை பொறுத்தவரை சப்போட்டா மரத்துக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது. ஓகே. அடுத்தது, ஒரு சப்போட்டா மரத்துக்கும் இன்னொரு சப்போட்டா மரத்துக்கும் 10 அடி டிஸ்டன்ஸ் வேணும். ஓகேவா? வேறு நீங்கள் மரத்தில் உள்ள கீழே உள்ள குலைகள் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக வெட்டி விட்ருங்க. அப்போந்தான் உங்களுக்கு நல்லா மேலே உள்ள காலாக நல்லா வரும். வேறு இந்த நோய்களெல்லாம் எறும்பு மற்றும் இந்த மாவு பூச்சி அடிக்கிறது இதெல்லாம் வராமல் தடுக்கணும்னா நீங்கள் மோனம்பட்ட மாசன் ஒரு மருந்தும் வேறு சல்ஃபர்னு ஒரு பொடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 2 முறை ஸ்ப்ரே பண்ணுங்கள். சப்போட்டாவை நோய் இல்லாமல் தடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.